ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல அற்புதங்களை நிகழ்த்தி கடவுளுக்கு நிகரான கடவுளாக வாழ்ந்த மனிதரின் ஒரு புண்ணிய பூமியில் தாங்க இப்போ இருக்கோம். ஆமாங்க, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அழுக்கு மூட்டை சுவாமி எனும் பழனிச்சாமி ஐயா அவர்களின் சன்னதியில் தாங்க இருக்கோம். அந்த சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனியிலிருந்து கணக்கம்பட்டிங்கிற ஊரில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சுள்ளதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டால் வந்து பஸ் வசதி எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பழனியிலிருந்து எனி டைம் பஸ் இருக்குது. 15 ரூபா டிக்கெட்டு வாங்கினோம்னா நமக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து கோயிலையே இறக்கி விட்டுருவாங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்குங்க. நாம் பல இடத்துல படிச்சிருப்போம், நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, காசிக்கு போய் கங்கையில் குளித்தோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பழனி பக்கத்தில் இருக்க கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயாவோட ஜீவ சமாதிக்கு நம்ம வந்துட்டு போனோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் கர்மங்கள் எல்லாமே போயிடும். நம்ம வந்து ஒரு புண்ணிய பண்ணியிருக்கணும் இந்த கோயிலுக்கு நம்ம இங்கே வரத்துக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடம் வந்து, ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறப்ப அவர் பல சித்து விளையாட்டுகளை நடத்தியிருக்கார். ஐயாவோட ஜீவ சமாதிக்கு நம்ம வந்து மனசார நம்ம நினச்ச காரியத்தை எல்லாம் நடக்கணும் அப்படி நம்ம வேண்டிக்கிட்டு போனால் அது கண்டிப்பாக நடக்கும், 100% நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த மகான் நம்ம சர்க்குரு ஐயா. ஐயா உயிரோடு இருக்கிறப்ப பல பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஐயாவை இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல நிலைமையில் ஒரு தொழிலதிபராக அரசியல்வாதியாக அந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம வந்து அப்போ அவரை பார்க்க நமக்கு கொடுத்து வைக்கலை. இப்போ அவரோட ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு வரலாம், நிம்மதியாக இருக்கும். ஒரு நாளைக்கு போனீங்கன்னா மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு இங்கே வந்து நம்ம என்னடா பண்ணுறது, காலையிலேயே போனோம்னா ஃபுல்லாக ஒரு நாளே ஆயிருமே, நம்ம எப்படி இருக்கிறது, ஃபுல் டே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யா சாப்பாடு இல்லை அப்படிங்கிற பேச்சே கிடையாது. வர எல்லாரும் மனசார சாமி கும்பிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு சர்க்குரு ஐயா நினச்சதை வந்து இப்போ இங்கே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஐயா ரொம்பவே சக்தி வாய்ந்த மகான். அவரை வந்து நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கே வந்து நம்மளாம் புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும், அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர். நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 டைமுக்கு நான் வந்திருக்கேன். உண்மையிலுமே வந்து நான் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நினச்சது சில கஷ்டங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து பூர்த்தியாயிருக்கு. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த உள்ள இடம். எங்களுக்கு யாராச்சுக்கும் டைம் கிடைச்சா இல்லை பழனியோ அந்த சைடோ போயிருந்தீங்கன்னா மனசார போய் இருந்து தியானம் பண்ணிட்டு எந்த சத்தம் போடாமல் எதுவும் போடாமல் அமைதியாக இருந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நம்ம லைனில் நின்று நீட்டாக பொறுமையாக போனோம்னா ஐயாவை மனசார நின்று பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான இடம் வந்து, ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறப்ப பல அற்புதங்களையும் பண்ணியிருக்கார், இப்போயும் பல அற்புதங்களை பண்ணிட்டு தான் இருக்கார். நீட்டான போனோம்னா ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்து மனசார வேண்டிட்டு வரலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இடம் நம்ம கணக்கம்பட்டி ஐயா சர்க்குருவின் ஜீவ சமாதி இடம். நான் பதிவு பண்ணுறதுக்கே நான் புண்ணியம் செஞ்சுருக்கணும், ஏன்னா உண்மையிலையுமே வந்து ஐயாவினோட மகிமை தான் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ங்க.